அமமுகவிலிருந்து தருமபுரி பழனியப்பன் விலக உள்ளார் என பேச்சு எழுந்த நிலையில் டிடிவி தினகரன் சில அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துள்ளாராம். அதிமுக பிளவு, சசிகலா தண்டனை ஆகியவற்றால் புதிதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்னும் கட்சியை தொடங்கினார் தினகரன். தனது ஆதரவாளர்களுடன் ராஜாவாக இருந்த தினகரன் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஆளும் கட்சி திமுக ஆகியவற்றை தோற்கடித்து நம்பிக்கை நட்சத்திரமாக உயர்ந்தார். ஆனால் அதன் பின்னர் அடுத்தடுத்து எடுத்த நடவடிக்கைகளால் அவரது கட்சியினரே அதிருப்தியில் உள்ளனர். பலர் கட்சியை விட்டு விலகி வேறு கட்சிகளுக்கு சென்றுவிட்டனர். மக்களவை மற்றும் இடைத்தேர்தல் முடிவுகள் அமமுகவுக்கு பேரிடியாக விழுந்தது. டிடிவி தினகரன் மேல் எழுந்த அதிருப்தியால் செந்தில் பாலாஜி, தங்கத்தமிழ்ச்செல்வன், இசக்கி சுப்பையா ஆகியோர் கட்சி மாறிய நிலையில் இது அமமுகவின் பெரும் சரிவாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கீழ்மட்டத்தில் உள்ள தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் சிலரும் கட்சியிலிருந்து விலகி மற்ற கட்சிகளில் சேர்ந்து வருவதால் கட்சியே காணாமல் போய்விடும் போல் தெரிகிறது. இந்நிலையில் தருமபுரி பழனியப்பன் தனது வீட்டு நிகழ்ச்சிக்கும் திமுக மற்றும் அதிமுகவினரை அழைத்து உபசரித்ததாக தினகரன் காதுகளுக்கு செய்தி சென்றுள்ளது. மேலும் கட்சி மாறும் யோசனையில் அவர் இருப்பதாகவும் தினகரனிடம் தெரிவிக்கப்பட்டதாம். உடனே தினகரன் தாமதிக்காமல் தருமபுரி பழனியப்பனை அழைத்து இது குறித்து விசாரித்தாராம். பழனியப்பனோ இதற்கு பதிலளிக்க இருப்பினும் பழனியப்பன் மீது ஒரு கண் வைக்கும்படி அறிவுறுத்தியுள்ளாராம். மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.